ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது மாதிரி இங்கிலீஷ் கான்வரேஷன் வேர்ட் பவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டுருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதா ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு ஸ்டோரிஸ் எடுத்து பார்க்க போகிறோம் நம்ம மகாபாரதா சீரீஸ் அப்படின்னே போட்டுருக்கோம் ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டெல்லாம் நான் கீழே கொடுக்குற லிங்க் கீழே கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு எக்லாவியா யாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எக்லாவியா பேஸ் குரு தட்சணா எக்லாவியா அவர்கள் குரு தட்சணை செலுத்தினார் சோ இதோட பார்ட் ஒன்னோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதை பாருங்க அப்போ தான் எக்லாவியா யார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட பார்ட் ஒன்னோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம பார்ட் டூக்குள்ளே போறோம் எக்லாவியா குரு தட்சணை செலுத்தினார் எக்லாவியா குரு தட்சணை என்னவாக செலுத்தினார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பார்ட்ல பார்க்க போறோம் ஸோ இப்போ நம்ம பார்ட் டூக்குள்ளே போகலாம் எக்லாவியா பென் டவுன் ஆன் ஹிஸ் நீஸ் டு பே ஒபியன்ஸ் டு ஹிம் அண்ட் ஸ்போக் எஸ் த டாக் வாஸ் டிஸ்ட் டிஸ்டர்பிங் மை ப்ராக்டிஸ் உடனே குரு துரோணாச்சாரியா அவர்கள் வந்து எக்லாவியாக்கிட்ட வந்து கேட்பாரு ஏன் இந்த நாயை இந்த நாயை வந்து அம்பு எய்து அதை வாயை தைத்தது நீதானா அப்படின்னு எக்லாவியாட்ட கேட்டோடனே உடனே எக்லாவியா தன்னோட தலைகளை குனிந்து ரொம்பவுமே பணிவாக நீஸ் அதாவது முட்டிகளை முட்டிகளை மடித்து அவர் முன்னாடி உட்காந்து பே ஒபியன்ஸ் அப்படின்னா ரொம்ப மரியாதை செலுத்தி டு ஹிம் அவர் அவரிடம் மரியாதை செலுத்தி அண்ட் ஸ்போக் பேசினார் என்ன சொன்னார் சொன்னார்ஸ் த ஆமாம் நான் தான் அந்த நாயோட வாயை தைத்தேன் ஏன்னா அது நான் வந்து வில்வித்தையை முயற்சி பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது அது என்னை தொந்தரவு செய்தது அதனால தான் நான் அதோட வாயை தைத்தேன் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்றாரு யெஸ் த டாக் வாஸ் டிஸ்டர்பிங் மை ப்ராக்டிஸ் அதனால தான் நான் அதோட வாயை தைத்தேன் அப்படின்னு சொல்றாரு குரு த்ரோனா ஹேட் ஏ ட்ரீம் தட் இஸ்ரேட் பீப்புள் அர்ஜுனா வுட் ஒன் டே பி மேட்ச்லஸ் ஆர்ச்சர் ஆஃப் த வேர்ல்ட் ஆனால் குரு துரோணாச்சாரியா அவர்கள் தனக்குன்னு ஒரு கனவு வச்சிருந்தார் என்ன கனவு நம்மளுடைய மாணவர்லேயே அர்ஜுனர் தான் அர்ஜுனர் தான் ரொம்பவுமே வில்வித்தையில் ரொம்பவுமே சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு கனவு துரோணாச்சாரியாவுக்கு இருந்தது ஆனால் அதை தாண்டிய ஒரு திறமை படைத்த இந்த பையனை பார்த்த உடனே அவருக்கு அதில் டவுட் வந்துருச்சு ஓ நம்ம அர்ஜுனரை தாண்டி இங்கே ஒன்னொருத்தவன் இருக்கிறான் அவனை தாண்டி வில்வித்தையில் சிறந்தவர் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த கனவு வந்து ஒரு நினைவேறாத கனவாக அவருக்கு ஒரு தோற்றம் சந்தேகத்துடன் ஒரு தோற்றம் அளிக்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு குரு ட்ரோனா ஹேட் எ ட்ரீம் ஹேட் எ ட்ரீம்னா அவருக்கு கனவு இருந்தது தட் இஸ் ஃபேவரெட் பீப்பிள் அவருடைய ரொம்பவுமே பிரியமான மாணவர் அர்ஜுனர் தான் ஒன் டே ஒரு நாள் மீ த மேட்ச்லர்ஸ் அதாவது இணையற்ற ஆர்ச்சர் வில்வில்லான வில் வில்லாளனாக இருப்பார் இந்த உலகத்துலயே அவர்தான் இணையற்ற ஒரு வில்லாளனாக இருப்பார் அர்ஜுனர் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு கனவும் அவருக்கு இருந்தது நோ ஹி ஹாஸ் ஹி வாஸ் டவுட்ஃபுல் அபவுட் இட் ஆனால் இப்போது அவருக்கு அதில் சிறிது சந்தேகமும் வந்துவிட்டது நான் இவனை தாண்டி அர்ஜுனரை தாண்டி ஒரு வில்வித்தை சிறந்தவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு எக்லாவியா ஹேட் த டேலண்ட் டு பீட் அர்ஜுனா எக்லாவியாவுக்கு அந்த அர்ஜுனரையே வந்து தோற்கடிக்கும் அளவுக்கு அவனுக்கு வில்வித்தை திறன் இருப்பதை அந்த துரோணாச்சாரியார் பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு ஸோ ஹி இன் சர்ப்ரைஸ் உடனே அவர் என்ன கேட்குறாரு ரொம்பவுமே ஆச்சரியமாக ரொம்பவுமே வியப்பு வியப்புடன் அவர் என்ன கேட்குறாரு ஹூ இஸ் யுவர் குரு உன்னுடைய குரு யாரு உங்கள் குரு யாரு அப்படின்னு கேட்குறாரு யூ சார் யூ ஆர் மை குரு உடனே அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் தான் சார் நீங்கள் தான் என்னோட குரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு எக்லாவியா சொல்கிறாரு ஐ துரோணா வாஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஹி வாஸ் குவரிட் ஹவு கம் உடனே அவர் என்ன கேட்குறாரு நானா ஐ அப்படின்னா நானா ஸ்டண்டு ஸ்டண்ட்னா அப்படியே ரொம்பவுமே திகித்து விட்டார் ஹி குவரி உடனே வினவினார் அதாவது கேள்வி கேட்டார் ஹவு கம் எப்படி நான் எப்படி உனக்கு குருவாக இருக்க முடியும் நான் உனக்கு சொல்லியே தரலையே நான் எப்படி உனக்கு குருவாக இருக்க முடியும் ஏன்னா இவர் போய் எக்லாவியா முன்னாடி ஒரு தடவை துரோணாச்சாரியக்கிட்ட நீங்கள் என்ன வந்து உங்கள் மாணவராக ஏற்றுக்கங்கன்னு சொல்லும்போது அவர் முடியாதுன்னு சொன்னதுனால எப்படி நான் எப்படி உனக்கு குருவாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அதுக்கு எக்லாவியா சொல்கிறார் ஹோ குரு லுக் ஹியர் எக்லாவியா பாயிண்டட் டு த கிளே மாடல் ஆஃப் த்ரோனா அண்ட் ஆடட் ஆன் தட் டே யூ டி டின் நாட் அக்செப்ட் மீ ஆஸ் யுவர் ஸ்டூடெண்ட் உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஹூ குருவே கொஞ்சம் இங்கே பாருங்க லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பாருங்க எக்லாவியா பாயிண்டட் உடனே எக்லாவியா சுட்டி காட்டினார் எதை கிளே மாடல் அந்த களிமண்ணால் செய்த குரு துரோணாச்சாரியார் அவர்களின் உருவ உருவ சிலையை காமிக்கிறார் அண்ட் ஆடட் அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன சொல்கிறாரு ஆந்த டே நான் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய மாணவனாக என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி நான் கேட்டபோது நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்கிறார் பட் ஐ ஹேட் அக்செப்டட் யூ ஆஸ் மை குரு இன் மை ஹார்ட் ஆன் நீங்க தான் என்ன மாணவனாக ஏத்துக்கல நான் உங்களை என் மனதார குருவாக ஏற்றுக்கிட்டேன் பட் ஐ ஹேட் அக்செப்டட் அப்படின்னா ஏற்றுக்கொண்டேன் யூ ஆஸ் மை குரு நீங்கள் என்னுடைய குருவாக நான் உங்களை மனதார ஏற்றுக்கொண்டேன் வாட் எவர் ஸ்கில் ஐ ஹவ் கெயின்டு கிஃப்ட் ஆஃப் யுவர் பிளெஸிங் என்னெல்லாம் அதாவது வாட் எவர் அப்படின்னா எதுவாயினும் நான் இன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு திறனாக எந்த ஒரு ஸ்கில் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு திறமையான திறமையாக இருந்தாலும் கெய்ண்ட் அப்படின்னா பெற்றது யார் மூலியமாக பெற்றது உங்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமாக நான் து உங்கள் சிலையை வைத்து உங்களை நான் குருவாக ஏற்று நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நான் என்னெல்லாம் இன்னைக்கு செய்யறனோ என்னெல்லாம் நான் வந்து இன்னைக்கு பரிசாக எனக்கு கிடைத்திருக்கதோ அது எல்லாமே உங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்லாவியா சொல்றாரு தென் பீப்புள் யூ மஸ்ட் பே மி குரு உடனே அந்த துரோணாச்சாரியா என்ன பண்றாரு ஓ அப்படியா அப்படின்னா தென் பீப்புள் ஓ அப்படியா என் மாணவனே ஓகே அப்போ நீ எனக்கு குரு கொடுக்கணும் எனக்கு குரு செலுத்த வேண்டும் அப்படின்னா அவர் சொல்றாரு யூ மஸ்ட் டு பே மீ குருதட்சணா நீ வந்து கண்டிப்பாக எனக்கு குருதட்சணை செலுத்தியாக வேண்டும் அப்படின்னு அந்த துரோணாச்சாரியா எக்லாவியா பார்த்து சொல்றாரு வென் எக்லாவியா ஆஸ்கடு வாட் ஹீ வாண்டட் துரோணா ஆஸ்குடு ஃபார் த தம்ப் ஆஃப் எக்லாவியா உடனே அந்த எக்லாவியா உடனே என்ன கேட்குறாரு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் குருவே உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு எக்லாவியா சொன்னோன்னே துரோணா என்ன சொல்கிறாரு ஆஸ்கடு ஃபார் த தம்ப் ஆஃப் எக்லாவியா அந்த எக்லாவியோட கட்டை விரல் எனக்கு வேண்டும் உன்னுடைய கட்டை விரல் தம்ப் அப்படின்னா கட்டை விரல் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு எக்லாவியா வித் அவுட் செகண்ட் தாட் கட் ஆஃப் ஹிஸ் தம்ப் அண்ட் ப்ரெசன்ட் இட் டு குரு துரோணா உடனே எக்லாவியா என்ன பண்ணுறாரு எந்த ஒரு செகண்ட் தாட் இரண்டாம் எண்ணமும் இல்லாமல்

இன் ஏன்ஷியன்ட் இந்தியா இட் வாஸ் எ கஸ்டம் தட் எ ஸ்டூடெண்ட் கேவ் டு ஹிஸ் குரு வாட் அவர் ஹி ஆஸ்கடி இன் குரு தக்ஷனா குரு ஸ்ஃபி அட் த எண்ட் ஆஃப் த எஜுகேஷன் இந்த அதாவது பழமையான இந்திய இந்தியாவில் நம்மள்ட்ட என்ன ஒரு பழக்கமாக இருந்தது கஸ்டம் அப்படின்னா பழக்கம் இருந்தது அப்படின்னா அதாவது மாணவர்கள் குரு வந்து என்னெந்த குருதட்சனை கேட்டாலும் மாணவர்கள் கட்டாயம் அதை கொடுக்கவே வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி செய்வதால் தன்னுடைய குருவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் கொடுப்பதாகவும் மறைமுகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விதமாகவும் அந்த பழக்கமும் இருந்ததுனால அவர் உடனே தன்னுடைய கட்டை வரலை வெட்டி எண்ட் ஆஃப் த எஜுகேஷன் அப்படின்னா அந்த படிப்பு முடிவடைய நேரத்தில் குரு வந்து என்ன குருதட்சணை கேட்டாலும் அந்த மாணவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அதனால் எக்லாவியா எந்த ஒரு இரண்டாம் எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி கொடுத்து விட்டார் த்ரோனா கிளியர்டு த வே ஆஃப் ஹிஸ் ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் அர்ஜுனா ஆஃப் எனி சேலஞ்ச் இன் பிகமிங் த கிரேட்டஸ்ட் ஆர்க் ஆர்ச்சர் ஸோ இதன் மூலியமாக அவர் குரு என்னர் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா தன்னுடைய அர்ஜுனர் அதாவது அவருடைய சிறந்த பிடித்தமான மாணவர் அர்ஜுனரை எந்த ஒரு அஹ் இல்லாமல் அதாவது எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் அவரே சிறந்த ஆர்ச்சர் சிறந்த வில்வித்தனாக மாறுவதற்கு இவர் ஏன்னா கட்டை விரலை வெட்டிட்டா பொதுவாக வில்வித்தைகளை செய்யவே முடியாது கட்டை விரலுங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் அந்த வில்வித்தைல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த அர்ஜுனருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் த வே அப்படின்னா தன்னோட வழியை சரி செய்து கொடுத்துட்டாரு ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ரொம்பவுமே பிடித்தமான அந்த மாணவனுக்கு அர்ஜுனருக்கு எந்த எனி சேலஞ்சு எந்த ஒரு சேலஞ்சும் இல்லாம எந்த ஒரு போட்டிகளும் இல்லாமல் பிகேமிங் த கிரேட்டஸ்ட் ஆர்ச்சர் அவர் வந்து அர்ஜுனர் வந்து சிறந்த வில்வித்தனாக விளங்குவதற்கு செய்துவிட்டார் வழி செய்துவிட்டார் எக்லாவியா செட் அப் அண்ட் யூனிக் எக்ஸாம்பிள் ஆஃப் த டிவோஷன் ஆஃப் குரு அது மட்டும் இல்லாமல் எக்லாவியா இந்த மாதிரி கட்டை விரலை வெட்டி கொடுத்தது அவர் தான் டிவோஷன் ஆஃப் குரு அதாவது குரு மீது எவ்வாறு பக்தி கொள்ள வேண்டும் குரு குரு மீது எவ்வாறு மரியாதை செலுத்த வேண்டும் குரு வார்த்தைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உதாரணமாக எக்லாவியா விளங்க ஆரம்பிச்சார் செட் அப் அண்ட் யூனிக் யூனிக் அப்படின்னா ரொம்பவுமே ஒப்பற்ற உதாரணம் ஆஃப் த டிவோஷன் ஆஃப் குரு ஒரு குரு மீது எவ்வாறு பக்தியோடு இருக்கணும் தனக்கு சொல்லி கொடுத்தவங்க தனக்கு வந்து ஆசிரியராக இருக்கவங்கள்கிட்ட எவ்வளவு பக்தியாக எவ்வளவு ஒரு அன்பாக பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்லா எக்ஸாம்பிளாக எக்லாவே விளங்குகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மகாபாரதா சீரீஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்